காலில் என்ன வேலை நடக்குது? காலையில் ரொம்ப அவசரமாக வேலை நடக்குது. காஃபி பா. காலைல எழுந்த உடனே மைண்ட் எப்படி நின்று போயிடும். எங்கே நிற்கும் எப்படின்னா, அது கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டா எதையோ எடுக்க போவோம், எதையோ எடுக்க மாட்டோம், அப்படியே ஸ்டக் ஆகி தான் செய்வோம். எது எப்படி இருந்தாலும் காபி போட்டுருணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், 7:30 வந்து அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். இப்போ டைம் என்ன? இப்போ டைம் என்ன? 6:00 ஆகுது. ஜெனி உட்காந்து ரிலாக்ஸாக காஃபி குடித்தா 5:00. ஓடிட்டே காஃபி குடித்தா 6:00. குக்கரில் என்ன இருக்குது? அது வந்து சாதம், இது அரிசி வச்சுருக்கேன். லெமன் ரைஸ் பண்ணலாமா புளியோதரை பண்ணலாமா குழப்பத்தில் இருக்கு. இது வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். பூரியா? இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு ரெசிபி கேட்டிங்கல்ல, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கு நான் இப்போ கேட்டேன். சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. எல்லாம் செம்மையாக இருந்து செம்மையாக இருந்துங்க. உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எதுன்னு கேட்குறாங்க. தண்ணி சாம்பாரும் முட்டை வறுவல் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது தக்காளி பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிட்றது, ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அதுதான். பிடிக்காது ஆட்டு குடல் குழம்பு, அது பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. சொல்லக்கூடாதது? சொல்லக்கூடாததுன்னா தெரியலையா? சொல்லக்கூடியது? ஏ சும்மா ஓட்டுறீங்க. எப்பவுமே காபிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். நீ சாப்பிடல? இல்லை, இன்னைக்கு சாப்பிடணும்னு மூடே இல்லை. பூரி செய்ய போகிறேன். காஃபி குடிச்சிட்டு வந்து வேலை ஆரம்பிக்கலாம். இல்லை, மாவு பிசைஞ்சிக்கினே காஃபி குடிக்கலாம். அது எப்படி? அது அவ்வளோதான். பூரி ரெசிபி போடுறது? பூரி ரெசிபி உலகத்தில் தெரியாது. நம்ம வந்து ஏன் இது ஃபோன் இங்கே இருக்குது? ஆமாம், அங்கே தான் வைப்பேன். நல்லா ஆள் நீங்க, நல்லா பத்திரமா இருக்கும். நான் செய்கிற ஃபுட்டெல்லாம் வந்து நல்ல சமையல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயந்தான். ஆனால் இப்போ கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது ஈஸி மெத்தட். இது அதாவது சமையல்னால் இவ்வளோ கஷ்டம், நிறைய ஐட்டங்கள் போடணும்னு நினைக்காம சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலான்றது நம்ம கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தர மாதிரி. இது என்னை விட பெரிய பெரிய சமையல்லாம் செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஈக்குவலாலாம் நம்மளை நானாக ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ டீ எப்படி குடிப்பேன்? டீ இல்லை, அது காஃபி. எப்படி குடிப்பேன்? நானும் ரெண்டு கை வச்ச பசி போகிறேன். ஒரு நிம்மதியா டீ கூட குடிக்க முடியா? அப்புறமேட்டு குடிச்சா போச்சு. மாவு எவ்வளவு போட்ட? மாவு அளவுலாம் கிடையாது, சும்மா அள்ளி போட்டேன். உப்பு மாவு, மாவுக்கேற்ற உப்புங்க, தேவைக்கேற்ற உப்புங்க. ஆமா, தண்ணி தேவைக்கேற்ற தண்ணிங்க. ஆமா. அப்போ என்ன ரெசிபியா சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் ரொம்ப அளவு சொல்ல முடியாது, அதுதான் விஷயம். நம்மளா போட்டு போட்டு கத்து, கொஞ்சோண்டு. ஆமா, நம்மளா போட்டு கத்துக்கிட்டா ஈஸியாக நம்ம வந்து சமையல் வந்து நம்ம மனசில் பதியும். நம்மளா புரிஞ்சு படிக்கிறது சொல்கிறேன் நான். சொல்லி கொடுத்து படிக்கிறது இருக்கும்ல, பூரி பஃப்னு வர்றதுக்கு டிப்ஸு, அது ஒன்றும் கிடையாது. மாவு கரெக்டான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு அந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் எந்த கெட்டியத்தில் வரணும்னு பார்க்குறேன், சொல்கிறேன் பாருங்க. ஒரு 2-3 தடவை சொதப்பினா தான் உங்களுக்கு ஒழுங்காக வரும் ஃபுட்டு. ஃபஸ்ட் டைமே வந்து கரெக்டாக வந்துடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 2-3 தடவை சொதம்பட்டோம், வம்பா போட்டோம், ஆனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருந்தோம். நான் இவ்வளோ நேரம் செய்கிறேன், எனக்கு வந்து அப்படியே எண்ணெய் வந்து பூரியில் ஒட்டிக்கும். நீங்கள் என்னைக்கு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியலையா. இது மக்களோட கருத்து. நான் அப்படியே சாக்காயிட்டேன். நான் செஞ்சுருக்கேன், என்ன பூரி செய்யலைண்ணா. அது ஏன்னா உங்கள் காஃபி ஆறுது. எண்ணெய் வந்து கரெக்டாக சூடாக இருக்கணும். பூரியை போட்ட உடனே எப்போவுமே பூரிக்கு வந்து ரொம்ப கம்மியான சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான சூடாக இருக்கக்கூடாது. அந்த பூரி வந்து போட்ட உடனே பொரியிற அளவுக்கு இருக்கணும் சூடு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு பூரி வந்து சூப்பராக வரும். ஆனால் நான் இவ்வளோ டைலாக்லாம் பேசிட்டேன், லாஸ்ட்டில் இன்னைக்கு எனக்கு பூரி சொதமுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது கோதுமை மாவு தானே? கோதுமை மாவில் தானே செய்வாங்க. என்ன கேட்குறீங்க? மைதா மாவு? மைதா மாவில் தான் செய்யக்கூடாது. மைதா மாவில் செய்வாங்களா? ஒரு டவுட்டு. மாவு பிசைஞ்சாச்சு, அப்புறம் இந்த மாவு வந்து மூடி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு,
அரைச்சி வைக்கல, இப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீட் நீட்டாக வெட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் நீட்டாக கூட வெட்டலாம், இது போதும் அப்படின்னு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. ஆமாம், எனக்கு என்ன ஒரே உருளைக்கிழங்காக இருக்குது. உருளைக்கிழங்கு காம்போவா கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு சிங்ஷாங் அவங்க அம்மா ஆஃபரில் கெச்ச மாதிரி ஆஃபரில் இன்னைக்கு உருளைக்கிழங்கு நல்லது தான். உருளைக்கிழங்கு நம்ம குழந்தைகிட்டே கொடுக்குறோம்ல, ஆனால் உருளைக்கிழங்கே கொடுத்து போர் அடிக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு கொடுத்தா நல்லது தான். இது வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட் நீட்டாக வெட்டிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த கலர் வர்றதுக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அவரோட இருக்கிற அப்பப்போ மறந்து போயிடுறோம். அரிசி மாவு வேணும், எழுதி வைக்கணும். என்னன்னு தெரியறதுக்கா அரிசி மாவுன்னு காமி. அரிசி மாவு எங்களுக்கு இருக்கு. அரிசி மாவு, அரிசி மாவு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது என்ன மாவு? இது கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன். லைட்டாக தண்ணி, ரொம்ப கிடையாது, ஒரு துளி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டால் தண்ணியாகிடும், உருளைக்கிழங்குல வந்து அந்த மசாலா வந்து பிடிக்காது. கல் வடகரி இடியாப்பம் இருக்குது, அதை வாங்க வேண்டியது டிஃபனுக்கு. அது கடையில் சாப்பிட்ற சாப்பிடக்கூடாது. ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்களுக்கு ஏதாவது வயிற்றுக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ எங்கள் வீட்டுக்காருக்குன்னா ஃபாஸ்ட்டாக குழம்பு கிழம்பு அதெல்லாம் செய்யலாம், ஆனால் அவளுக்கு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பக்குவமாக செஞ்சால் அவள் சாப்பிடுவாள். ஏன்னா அவளுக்கு செய்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஃபுட்டு தான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாவு போட்டுக்கலாம். இது அப்படியே எண்ணெயில் பொரிச்சிருக்கியோ? ஆமாம், ரொம்ப நேரமாக உருளைக்கிழங்கு அவிஞ்சு அப்படியே இருக்குது. என்ன செய்ய போகிறா? உருளைக்கிழங்கு, பூரி உருளைக்கிழங்கு, பூரி உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலாக்கு எவ்வளோ? மூணு உருளைக்கிழங்கு. ஆமாம், பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அது மூணு. ஆ, அப்புறம் ரெண்டு வெங்காயம். ரெண்டு வெங்காயம், இது வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுறதுனால வெங்காயம் விட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவா? ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. செய்யும்போது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பூரி உருளைக்கிழங்குக்கு நீள நீளமாக தான் வெட்டணும் வெங்காயம். இந்த பார்த்திங்களா, நாலு குண்டா, இது நாலு அஞ்சு குண்டா பெருசு ஒன்று இருக்குது. இது நம்ம அஞ்சு குண்டான நம்மளுக்கு செட்டாக சூப்பராக சமையல் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுது உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மூணு லிட்டர் போதும். மூணு லிட்டர் தேவைப்படுமா சமையல் எண்ணெய்? மூணு லிட்டர் பொறிக்கிறோம், வறுக்கிறோம், தாளிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம்ல. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது வந்து நான் ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்ட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும். இந்த லாங் ஸ்பூன் நிறைய பேர் கிடைக்கவே இல்லையா எங்கேயும்? எனக்கே கிடைக்க மாட்டுது, இன்னும் ரெண்டு வாங்கலான்னு பார்த்தா. தயாரிக்கிற கம்பெனியில் தான் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். கடலைப்பருப்பு ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, பக்குவமாக இருக்கணும். நான் வாங்கின இடம் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன், இங்கே போரூர் சரவணா ஸ்டோர். போய் பார்த்தா அந்த ஸ்பூனே இல்லை, சுத்தமாக இல்லை, எல்லோரும் வாங்கிட்டாங்க போல இருக்கு. நான் அந்த கடைக்கு போனோன்னா அந்த ஸ்பூன் கேட்டேன், நான் கேட்டவொடனே அந்த பசங்க தான் சொன்னாங்க, அக்கா இல்லைக்கா நிறைய பேர் வந்து ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டேன் அதனால் வந்து வாங்கிட்டாங்க அக்கா அப்படின்னு. லஞ்ச் பாக்ஸு பார்த்தா அவ்வளோ சேலாக இருக்குது அவருக்கு, எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பாத்திர கடை அவரும் சொன்னார், ஏன்னா நல்லா விற்றுதுமா டிஃபன் பாக்ஸு, நிறைய யூடியூபர்ஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்னா. என்ன உப்பு போட்டேன், இப்போ எதோ போட்டேன், உப்பு தான் போட்டேன், லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இது இது வதங்கிறதுக்கு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். லெமன் ஒன்று போடுறேன். உருளைக்கிழங்கு லெமன் போடுவியா? உருளைக்கிழங்கு எப்படி லெமன் போடுவாங்க? லெமன் சாதத்துக்கா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், லெமன் சாதம். ஆமாம், லெமன் சாதம். ரெண்டு லெமனா? ஒரு லெமன் தான். ஒரு லெமன் போதும். ஆ, அது சாப்பாடு கம்மி தானே. லஞ்ச் பாக்ஸும் லெமன் சாதம் கொடுத்துருந்தேன், ரெண்டு சைடு. ஆஃபீஸ்க்கு வந்து லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு போனால் என்ன லெமன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க,
சாபிஸ்க்கெல்லாம் லெமன் சாதம்லாம் கொடுக்க முடியாதுங்க. இல்லை, லெமன் சாதம் எடுத்துகிட்டு போனாலே யாரும் பக்கத்துலேயே வர மாட்டாங்க. அவ்வளோ பிடிக்காது லெமன் ரைஸ் அப்போ. இல்லை பிடிக்கும், ஆனால் ஆஃபீஸில் நான் சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது சாப்பிட்டாலே சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. வேற எனக்கே பிடிக்காது, அப்போ சாப்பிட்டோம் இப்போலாம் சாப்பிடுவோம். நல்லா மதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேச. இது ஊறணுமா? இது ஆமா, அது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா, இல்ல ஒரு 15 நிமிஷம் ஊறினா கூட போதும். கொஞ்சம் ஊறினாதான் அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் உள்ள போய் அப்படியே சேரும் உங்களுக்கு. நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும் போது அதை பரட்டி வச்சுட்டா போதும். பொரிக்கிறதுன்றது சின்ன வேலை தானே உங்களுக்கு. எண்ணெயை ஊத்தணுமா, எடுத்து போட்டு பொரிச்சோமா ரெடி ஆயிடும். அது கொஞ்சம் சூடா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா. லெமன் ஊறணுமா? லெமன் ஏன் ஊறணும்? பிழிஞ்சு வச்சிருக்கேன், தோல் உரிச்சிட்டு அதை போட்டு அப்படியே கிண்டிட்டா. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அவிச்சதுக்கு அப்புறம் வெட்டினா ஈஸியாக இருக்குது உரிக்கிறதுக்கு. நான் இது இப்போ தான் கண்டுபிடிச்சேன். கிழங்கு மாதிரி என்ன கிழங்கு? ஏதோ ஒரு கிழங்கு செய்வாங்களா? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு அப்படி தான் வெட்டுவாங்க. இது இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டா அதை போட்டு தாளிக்கும் போது கட்டுமா? ஐயோ ஐயோ சூடுது. இப்போ என்ன உருளைக்கிழங்கு போட்டு இந்தளவு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இது எப்படி கட்டியாகிடும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கத்துக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸா? இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோ. வேர்க்கடலை வேறு இல்லை. வேர்க்கடலாம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் சப்ஸ்கிரைபரை சொன்னேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லெமன் ரைஸ் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம் போதும். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த லெமன் தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டியா? ஆமாம். சாப்பாடு எத்தனை விசில் இருக்கேன்? இது ஒரு 3 விசில் இருக்கும். ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான். உப்பு போடணும், அப்பயே போட்டிருக்கணும். அந்த லிக்விட் ஊற்றும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கணும், மறந்துட்டேன். சரி, இப்போ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டா கொஞ்ச நேரம் ஊறுங்க, சூப்பராக இருக்கும். எடுத்து கட்டணும். கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் போதும். கொஞ்சம் தண்ணி, ரொம்ப இல்லை, லைட்டாக. இதில் ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் திக்கு வரத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் காய்கறிலாம் உள்ளே கழுவி தாங்க வைப்பேன், அதனால தான் லைட்டாக கழுவுறேன். எடுத்து இந்த ஒரு 2 மிளகாய் ஊற்று இப்படி போட்டுருவேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பூரி போட்டு எடுத்துடலாம். அது சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது வந்து அவசரமாக செய்கிறது பூரி. என்ன மாவு போட்டேன்? இது திரட்டணும்லாம். செல்லி சாப்பிட்றியா? அவள் குடிச்சிட்டு தலையெல்லாம் சீவிட்டு வர்றதுக்குள்ள அவளே தான் தலை சீவிப்பா. தலையெல்லாம் சீவிட்டு வர்றதுக்குள்ள நான் பூரி போட்டு ரெடி பண்ணிட்டேன்னா. என்ன கொதிச்சிச்சா? கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கிற வர கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு ரெஸ்ட் கிடையாது. டிஃபன் பாக்ஸ் கட்டணும். டிஃபன் பாக்ஸ் எதில் கட்டுவேன்? ஏதோ ஆடு மாடு கட்டுற மாதிரி சொல்கிறேன். பார்ப்போமா புஷ்ன்னு. ஆ, வருது. யார் பூரி போட்டாலும் இப்போ வீடு தான் வரும். கரெக்டான மீடியம், கரெக்டான ஹீட்டில் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ரெண்டு பூரி போட்டேன். என்ன ஆகுதுல? இடம் பத்தாதுல்ல, ஒன்று ஒன்றா போட்டு எத்த. இதுலேயே உருளைக்கிழங்கு போட்டுருக்கியா? ஆமாம், போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ணா
இதே ஒண்ணா பொறுக்க வேண்டியதானே. நீங்க ஒண்ணா உட்காந்து போறீங்க, நான் ஒண்ணா போய் உட்காந்துக்கிறேன். அதாவது கொஞ்சம் எண்ணெய் சத்தம் கம்மியானவொன்னு திருப்பி போடணும். இந்த மாதிரி அப்பப்போ இப்படி 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 பண்ணி பக்குவமாக எடுக்கணும். இது ரொம்ப பிடிக்கும்ல பசங்களுக்கு. சளி போட்டுட்டு நிறைய வைக்கவா கம்மியாக வைக்கவா? நிறைய நிறைய வேணுமா? எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கணும். ஆமாம், இந்த சத்தம் கேட்கணும். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த பொட்டேட்டோ வந்து நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் நிறைய வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிருக்காங்க, அதனால் செஞ்ச அரை கிலோ பொட்டேட்டோவும் அவளுக்கு தான். ரெடி. தண்ணி தண்ணி பிடிச்சிட்டியா செல்லின்? அவள் எடுத்து பாருங்க. தண்ணி அவளே பிடிச்சிப்பான். என் பொண்ணுக்கு மார்னிங் வந்து லஞ்சு கட்டுறதை வந்து இந்த வீடியோ எடுத்துட்டோம். நாளைக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக ஒன்று செய்வேன், அதையும் வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் அவளை கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். பை.